ஹாய், ஹலோ, வெல்கம் எவ்ரிவான். இது உங்கள் அக்கௌண்டிங் சாராவின் வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவன்த்து ஸ்டாண்டர்டோட பிஆர்எஸ், ஓகேங்களா, அதாவது பேங்க் ரீகால் சிஸ்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சாப்டரோட சம் நம்பர் 7 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சம் நம்பர் 7 பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா, நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நாங்கள் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிற சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம் நம்பர் 7 அதோட க்வெஸ்சன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் பேங்க் ரீகால்சேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் 31st December 2017. ஸோ டு ஃபைண்ட் அவுட் த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 mark க்வெஸ்சன். ஸோ இதில் வந்து இந்த சம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட்ஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருந்தேன். ஸோ பார்க்கல அப்படின்னா, நம்மளுடைய சேனல்லையே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பிஆர்எஸில் ஒரு 6 sum பார்த்துருக்கோம். அந்த சம்மில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் இருக்கும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இந்த நோட்ஸ் நான் சம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் காட்டுறேன். ஸோ அந்த சம்ஸ்க்கான நோட்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த சம் கூட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பிஆர்எஸோட ஃபார்மேட்டு. ஸோ கொஸ்டினில் மொத்தம் நமக்கு 4 விதமான கொஸ்டின். ஒன்று வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், இன்னொன்று வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டுத்துக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் புக், பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ கேஷ் புக்கில் என்ட்ரி ஆயிருந்தால் இன்கேஸ் ரிசீவராக இருந்தால் லெஸ், அதே கிவராக இருந்தால் ஆடு. அதே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ரெக்கார்ட் ஆயிருந்தால், ஸோ ரிசீவராக இருந்தால் ஆடு, கிவராக இருந்தால் லெஸ். இப்போ அடுத்த ரெண்டு என்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக், பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது ரெண்டாவது, அடுத்த 3rd and 4th என்ட்ரி. இதில் கேஷ் புக் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதே கொடுத்துருக்க ட்ரான்சாக்ஷன் கேஷ் புக்கில் என்ட்ரி ஆயிருந்து அது ரிசீவராக இருந்தால் ஆடு, கிவராக இருந்தால் லெஸ்ஸு. அதே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரிசீவராக இருந்தால் லெஸ்ஸு, கிவராக இருந்தால் ஆடு. ஸோ இப்போ எப்படி நம்ம கொஸ்டினில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 7 வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக். ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக், இதுதான் நம்மளுடைய ரூல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம போகிறது, இதுக்கு என்ன ரூல்ஸ் நம்ம அப்ளை பண்ணணுன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க ரிவைண்ட் பண்ணி பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக்குக்கு என்ன வரும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ ஈஸியாக நம்ம வந்து எந்த புக்கில் என்ட்ரியாக இருக்குது, ஒன்று கேஷ் புக்கில் என்ட்ரியாக இருக்கும், அப்படி இல்லைனா பாஸ்புக்கில் என்ட்ரியாக இருக்கும். ரெண்டு புக்லேயுமே என்ட்ரியாக இருந்தால் நம்ம பிஆர்எஸ் போட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு புக்கில் மட்டும் தான் என்ட்ரி ஆகும். ஸோ அது எந்த புக்கில் என்ட்ரியாக இருக்குன்றது நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக்கை நமக்கு க்வெஸ்சனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 4 entries வந்து, ஸோ நமக்கு என்ன என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக். அப்போ என்ன ரூல்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் புக்கில் வந்து டெபிட், அதாவது ரிசீவர் வந்து ஆடு, கிவர் வந்து லெஸ். இதே நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரெக்கார்டாக இருந்தால், ஸோ நமக்கு டெபிட் தான் ரிசீவர், ஓகேங்களா. ஸோ டெபிட்டாக இருந்தால் நமக்கு வந்து லெஸ் வரும். இதே நமக்கு இன்கேஸ் வந்து கிவராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆடு வரும். ஸோ இப்போ நமக்கு வந்து க்வெஸ்சன் என்னன்றது நம்ம பார்த்துட்டோம். செகண்டாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் டெபாசிட்டட் பட் நாட் இட் கிரெடிட்டட். இதில் வந்து நமக்கு செக் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம், பட் பேங்க்குக்கு இன்னும் என்ன ஆகல அப்படின்னா அமௌண்ட் வரல, இதுதான் அதோட மீனிங். ஸோ செக் டெபாசிட்டட் அப்படின்னா நமக்கு வந்து பேங்க் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட் படி நம்ம எந்த ரெக்கார்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கிற கேஷ் புக், பேங்க்கு சைடில் இருக்கிற பேங்க் ஸ்டேட்மெண்ட், எதில் முதல்ல ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டோம் ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருந்தால் மட்டும்தான் நமக்கு என்னது, அது நம்ம பேங்க் பேங்க்கோட ரெக்கார்டில் நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு டெபாசிட் பண்ணியிருக்கோம் ஆனால் ரெக்கார்டு ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது பட் நாட் இட் கிரெடிட்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் வரல அப்படின்றத அர்த்தம். ஸோ அதனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அது ரெக்கார்ட் ஆகிருக்காது, ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் புக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஸோ கேஷ் புக்கில் நமக்கு டெபிட் கிரெடிட் ரெண்டு இருக்குது. ஸோ ரிசீவராக கிவராக. இப்போ நமக்கு வந்து கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் கேஷ் புக்கில் வந்து நமக்கு ரெண்டு காலம் இருக்கும், ஒன்று கேஷ் காலம், இன்னொன்று வந்து பேங்க் காலம். இப்போ நமக்கு பேங்க்குக்கு அமௌண்ட் வரதுனால நம்ம பேங்க் காலமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவோம், ஓகேங்களா. பேங்க் காலமில் நம்ம ரிசீவ் ஆனதாக ரெக்கார்ட் பண்ணியிருப்போமா இல்லை நான் கொடுத்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேங்க்குக்கு வரதுனால நம்ம பேங்க்குக்கு வந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ரிசீவர், ரிசீவர் மீன்ஸ் டெபிட். ஸோ டெபிட் த ரிசீவர் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அதனால் டெபிட் த ரிசீவர்னா, ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட், ஓகேங்களா. அடுத்த என்ட்ரி, செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். ஸோ இப்போ நமக்கு இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த பேமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேஷாக கொடுக்காமல் செக்காக கொடுக்குறோம். ஸோ கொடுத்த செக்கை அவர் வாங்கினவர் என்ன பண்ணுறாருனா, கொண்டு போய் என்ன பண்ணல, அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணல, டெபாசிட் பண்ணாமல் அவர் வச்சுருக்கார் கையிலே. அதுக்கு பேர் தான் பட் நாட் இட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். பேமெண்ட்டுக்காக அவர் என்ன பண்ணணும், பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணணும் அவர், அதாவது கொடுக்கணும். அவர் என்ன பண்ணலை அப்படின்னா, கொடுக்காமல் அவரே வச்சுருக்கார். ஸோ இப்போ நம்ம கொடுத்த செக் வந்து அவர் அக்கௌண்ட்டில் போட்டால் தான் நமக்கு என்னாகும், நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் போய் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வரும். ஸோ அவர் தான் செக்கு கொண்டு போய் பேங்க்லேயே போடலைல்ல. ஸோ அதனால் நம்ம அக்கௌண்ட்டில் என்ன ஆகாது, அமௌண்ட்டு ரெடியூஸ் ஆகாது. ஸோ அப்போ நமக்கு ரெடியூஸ் ஆனால் தான் நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகும்.
ஸோ அதனால் நமக்கு என்னாகாது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு ரெக்கார்டு ஆகலை. ஸோ அப்போ நம்ம கொடுத்துட்டோம்ல, ஸோ அதனால் நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் புக்கில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஸோ கேஷ் புக்கில் நம்ம ரெண்டு காலம், முன்னாடியே சொன்ன மாதிரி கேஷ் காலம் பேங்க் காலம். இதில் பேங்க் காலமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செக்கு கொடுத்துருக்கோம், ஸோ பேமெண்ட் என்ன பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட அமௌண்ட்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணாமல் நம்ம காட்டிடுவோம் கேஷ் புக்கில், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இங்கே எங்கே ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் புக்கில் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ கேஷ் புக்கில் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோமா கொடுத்துருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கிரெடிட் த கிவர். அப்போ அதனால் நம்ம வந்து என்ன கிரெடிட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் இருக்கும். ஸோ அப்போ லெஸ் அப்படின்ற அமௌண்ட்டை நம்ம இந்த இடத்துல நம்ம போட்டுக்கணும், லெஸ்ஸில் போடணும், ஓகேங்களா. அடுத்த ட்ரான்சாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்ட் கலெக்டட் பை பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வந்து ரெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய பேங்க்காரங்க நம்மக்கிட்ட வாங்கி நம்ம அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேர் தான் ரெண்ட் கலெக்டட் பை த பேங்க் ஆஸ் பர் த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து பேங்க்கில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம், அதாவது வந்து இந்த பர்சன் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும், ரெண்ட்டு கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டை நீங்கள் வாங்கி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேங்க்கிட்ட நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ அது மாதிரி அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு பேமெண்ட் பண்ணுறவங்ககிட்டருந்து நமக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் பேங்கர் அஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நம்ம அமௌண்ட் வந்து நம்ம பேங்க்குக்கு தான் வருது. இந்த அமௌண்ட் நம்ம பேங்க்குக்கு வரது நம்ம முதல்ல எங்கே ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ நம்ம அமௌண்ட் வாங்காமே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, கொண்டு வந்து நம்மளுடைய ரெக்கார்டில் கேஷ் புக்கில் எழுதிட முடியாது. அதனால் நமக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், கேஷ் புக்கில் எழுதுவோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் கேஷ் புக்கில் எழுதுறதுக்கு முன்னாடி எங்கே ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் தான் ரெக்கார்ட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ அப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரிசீவரா கிவரா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டெபிட் கிரெடிட் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசீவ் ஆகுதா பேமெண்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரெண்ட் கலெக்டட் பை பேங்க், நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது, ஓகேங்களா. ஸோ அதனால் ரிசீவர் டெபிட் தான் ரிசீவர். ரிசீவரில் நமக்கு என்ன இருக்குது, அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேராக டெபிட்டுக்கு நேராக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம லெஸ்ஸில் போடணும். இப்போ அடுத்த ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் டெபிட்டட் பை பேங்க். இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பேங்க்லேயே வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் வச்சுருக்கோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா நம்மளே பேங்க்கில் கடன் வச்சுருக்கோம், ஓகேங்களா. அந்த கடனுக்கு பேங்க்காரங்க நம்மக்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், அதாவது கடன் மீது வட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை நம்மக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா. அதாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மைனஸ் ஆயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேங்க்கில் ஒரு 1000 கடன் வாங்கியிருந்தா, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காட்டும், -1000 அப்படின்னு சொல்லி காட்டுமா. இப்போ அது இன்ட்ரெஸ்ட் ஒரு 100 ரூபீஸ் போட்டாங்க அப்படின்னா, இப்போ எவ்வளோ மைனஸ் காட்டும், அப்போ -1100 காட்டுமா. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம பேங்க்காரங்க நம்மக்கிட்டேருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்காங்க. எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்டேருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து முதல்ல எங்கே ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அக்கௌண்ட்லேருந்து பேலன்ஸ் பிடிச்சாதான் இந்த காரணத்துக்காக பிடிச்சிருக்காங்கன்றதை நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் புக்கில் எழுதுவோம். ஆனால் வந்து என்ன ரீசன்றது முதல்ல எங்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால் நம்ம வந்து முதல்ல எங்கே ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் தான் முதல்ல ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், கேஷ் புக்கில் எழுதியிருப்போம். இங்கே கேஷ் புக்கில் எழுதுன மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் தான் ரெக்கார்ட் இருக்குது. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கா. ஸோ ரிசீவ் ஆகிருக்கா, நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோமா, அதாவது கிவர்னால் நமக்கு பேமெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிவர். கிவரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட். ஸோ இந்த என்ட்ரி நம்ம எதில் போடுவோம் அப்படின்னா, ஆட்ன்ற ட்ரான்சாக்ஷனில் தான் நம்ம போடுவோம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ராங்லி டெபிட் பை பேங்க். பேங்க்காரங்க தவறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை எடுத்துட்டாங்க. ஸோ ஓகேங்களா, அதுதான் அமௌண்ட் ராங்லி டெபிட் பை த பேங்க். டெபிட்டான தவறுதலாக எடுத்துட்டாங்க அப்படின்றத அர்த்தம். ஸோ அப்போ இந்த ட்ரான்சாக்ஷன் முதல்ல எங்கே ரெக்கார்ட் ஆகுதுன்னா, நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் தான் ரெக்கார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம கேஷ் புக்கில் வந்து அமௌண்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிருந்தால் தான் நம்ம கேஷ் புக்கில் கொடுப்போம், ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரியல, அவங்க தவறதில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு புக்கில் எந்த புக்கில் முதல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரிசீவரா கிவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமௌண்ட் போயிருக்கிறதுனால அதை நம்ம கிவராக எடுத்துப்போம். ஸோ கிவர் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் என்ற ட்ரான்சாக்ஷனில் நமக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ இதை நம்ம வந்து ஆடில் போடணும். அடுத்த என்ட்ரி நைன் பார்த்தீங்கன்னா, அடுத்த ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா, செக் இஷ்யூட் ஆன் 30th December 2017 டிசானர்ட் பை த பேங்க். இப்போ நம்ம வந்து செக்கு வந்து நம்ம ஒருத்தருக்கு கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. அதாவது 30th December 2017 அன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த செக்கு வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, டிசானர்ட் ஆயிருக்கு. டிசானர்ட் அப்படின்னா அது வந்து கேன்சல் ஆயிருச்சு, ஓகேங்களா. ஸோ கேன்சல் ஆனதுனால நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து கண்டிப்பாக என்னாகாது, பணம் போயிருக்காது, ஓகேங்களா. ஸோ பணம் போகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆல்ரெடி நம்ம செக்கு கொடுத்ததுனால ஆல்ரெடி கேஷ் புக்கில் நம்ம என்ன பண்ணிருப்போம், கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம், ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டாங்க பேங்க்காரங்கன்னா, டிசானர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேங்க்குக்கு பணம் வரல, உங்கள் செக் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு சொல்லி டிசானர்ட் பண்ணிட்டாங்க, அதாவது கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து பணம் போயிருக்காது.
ஸோ இந்த டிரான்சாக்ஷன் முதல்ல எங்கே ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை டிஸ்ஆனர்ட் அப்படின்ற அந்த விஷயத்தை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பேங்க் சைடில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் முதல்ல எங்கே ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் தான் முதல்ல ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவோம், நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க அந்த கேஷ் புக்கில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருப்போம், அதை நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் முதல்ல ஸ்டேட்மெண்ட்டில் தான் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரிசீவராக கிவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து கிவர்னு ஆல்ரெடி எழுதியிருப்போம்ல. ஸோ இப்போ இது பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ பேங்க் வந்து நமக்கு கொடுக்கறதுனால நமக்கு ரிசீவர் மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் ரிசீவராக கிவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசீவர். ஸோ ரிசீவரில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் அப்படின்ற டிரான்சாக்ஷனில் நம்ம போடணும், ஓகேங்களா. அண்ட் தென் லாஸ்ட் என்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ கஸ்டமர் செக் டெபாசிட் இன்டு த பேங்க் டிஸ்ஆனர்ட் பை பேங்க் நாட் ரெக்கார்ட் இன் த கேஷ் புக். ஸோ நம்ம யாரோ ஒருத்தர் செக்கு கொடுத்துருக்காங்க, அந்த செக்கை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வர வேண்டிய அமௌண்ட்டுன்றதுனால நம்மளுடைய பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். டெபாசிட் பண்ண அந்த அமௌண்ட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா வரலை, அதாவது டிஸ்ஆனர்ட் ஆகிடுச்சு, அவங்க கொடுத்தவங்கக்கிட்ட வந்து பணம் இல்லை, ஸோ அதனால் இந்த செக் டிஸ்ஆனர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இந்த செக் வந்து நம்ம யாருக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளுடைய சப்ளையர்ஸ், அதாவது நமக்கு பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அந்த செக் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் முதல்ல எங்கே ரெக்கார்ட் ஆகும், இந்த டிஸ்ஆனர்ட் அப்படின்ற விஷயம் நம்ம எங்கே சொல்லியிருப்பாங்கன்னா, பேங்க்ல தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் தான் முதல்ல ரெக்கார்ட் ஆகுது. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ நமக்கு வந்து ரிசீவராக கிவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம்ல. ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது, கிவர் ஆகுது. ஸோ கிவரில் நம்ம என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்ன்ற என்ட்ரியில் தான் நம்ம இதை போடுவோம். ஸோ மேலே வந்து நமக்கு நம்ம கொடுத்தது வந்து ரிட்டர்னாக இருக்குது, ஸோ நமக்கே வரதுனால அது ரிசீவர், ஸோ லெஸ்ஸில் போடுறோம். இது நமக்கு வந்த பணத்தை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், ஸோ அதனால் கிவரில் போடுறோம். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து லெஸ், சரி, ஆடில் போடுவோம், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம பார்த்துருக்க எல்லா என்ட்ரிஸும் கரெக்டானு செக் பண்ணிடலாங்க. ஸோ இதான் வந்து நமக்கு வந்து க்வெஸ்சன். ஸோ நமக்கு வந்து ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்றத நமக்கு கொடுத்தாங்களா, 20,000. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் புக் வந்து க்வெஸ்சன் கொடுத்தாங்க. ஸோ ஆன்சர் நமக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் வரும். இன்கேஸ் க்வெஸ்சனில் வந்து நமக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, நமக்கு ஆன்சர் வந்து கேஷ் புக் வரும். ஸோ இப்போ நமக்கு கேட்டிருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்சர் எழுதணும். ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் வந்து 20,000 போடுறோம். ஸோ நம்ம எதெல்லாம் ஆடுன்னு சொன்னோமோ அதெல்லாம் ஆடில் நம்ம போட்டு ஒரு டோட்டல் பண்ணிக்கணும். எதெல்லாம் லெஸ்ன்னு சொன்னோமோ அதெல்லாம் போட்டு ஒரு டோட்டல் பண்ணிக்கணும். ஸோ அது மாதிரி தான் நமக்கு டோட்டல் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 4,000, 2,000, 3,000, 2,000. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 8,300 டோட்டல் ஆட் அமௌண்ட். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி 20,000 ஒரு 8,300 ஆட் பண்ணால் 28,300 ருபீஸ் நமக்கு வந்து டோட்டலாக வருது. அதுக்கப்புறம் லெஸ்ட்டில் வந்து நமக்கு டோட்டல் எவ்வளோ வருதுன்னா 6,500. ஸோ இது நம்ம 28,300லேருந்து 6,500 மைனஸ் பண்ணால் 21,800 நமக்கு ஆன்சராக வருது. இந்த ஆன்சர் வந்து நமக்கு ரெண்டு க்வெஸ்சன் இருக்குது, அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அப்படி இல்லைனா ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, நமக்கு வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வருமா இல்லை ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வருமா, இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் மேலே 20,000 கொடுத்துருந்தாங்களே, ஸோ ஓவர் டிராஃப்ட் அப்படின்னாவே நமக்கு வந்து மைனஸ் அமௌண்ட். ஸோ அப்போ நம்ம 20,000ன்றது மைனஸ். ஸோ ஃபஸ்ட் அமௌண்ட் மைனஸாக இருந்தால் ஆட் ஆல்சோ மைனஸ் தான். ஸோ ஆடை நம்ம என்ன பண்ணிக்கணும், மைனஸாக நம்ம மாற்றிக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்போ 20,000 அப்படின்னு மைனஸ் கூட இந்த 8,300 அமௌண்ட்டும் மைனஸ் தான், ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ 20,000 ப்ளஸ் 8,300 இதை நம்ம ஆட் பண்ணி தான் 28,300 போட்டோம். ஸோ 20,000 நமக்கு மைனஸாக இருக்கிறதுனால ஆட் பண்ண அமௌண்ட் எல்லாமே மைனஸ் அமௌண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும், ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ 8,300 ஆட் பண்ண 28,300 நமக்கு என்னது, டோட்டல் மைனஸ் வேல்யூ, ஓகேங்களா. இப்போ லெஸ் நம்ம போட்டோம் பார்த்திங்களா, அந்த 6,500 இதை நம்ம வந்து ஆட் வேல்யூவாக எடுத்துக்கணும், அதாவது ப்ளஸ் வேல்யூவாக எடுத்துக்கணும். இப்போ நமக்கு வந்து மைனஸ் வேல்யூ அதிகமாக இருக்கா ப்ளஸ் வேல்யூ அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. ஸோ 28,300 நமக்கு ப்ளஸ் வேல்யூ வந்து 6,500. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணால் ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா மைனஸில் தான் வரும். ஸோ அந்த மைனஸில் வரதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எழுதுறோம், ஓகேங்களா. இன்கேஸ் வந்து நமக்கு அந்த மைனஸ் பண்ணி வேறு வேல்யூ வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு மேலே 6,500 கீழே வந்து 28,300 இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ மைனஸ் வந்து 6,500 டோட்டலாக ஆட் வந்து 28,300. ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ப்ளஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு ப்ளஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் சாரி பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் தான் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சரும் நமக்கு என்ன ஆகும், மைனஸில் தான் வரும். ஸோ அதனால் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக்கு பதிலாக பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கொடுத்துருந்தா எப்படி சார் போடுறது அப்படின்னா, அப்போ அந்த 20,000 ப்ளஸ்ஸாக இருக்கும், ஓகேங்களா. பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் வந்து 20,000 ப்ளஸ்ஸுனா அப்போ ஆட் ஆல்சோ நமக்கு என்னது,
ப்ளஸ் தான். அப்போ 28,300 ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ லெஸ்ஸோட டோட்டல் மைனஸாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் நமக்கு என்ன வரும், ப்ளஸில் தான் வரும். ஸோ அப்போ நமக்கு வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம வந்து ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கான பதில் நாங்கள் கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாளில் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.